நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி பாரம்பரிய முறைப்படி செக்கில் ஆட்டப்பட்ட ஹெல்டா நல்லெண்ணெய் மற்றும் சோலை அக்குபஞ்சர் மையம் இணைந்து வழங்கும் மகத்தான மாற்றங்கள். நம்ம நிகழ்ச்சிக்காக மனிதவள மேம்பாட்டுத்துறை பயிற்சியாளர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு இமயவரம்பன் அவங்க வந்திருக்காங்க. நேயர்கள் அனைவருடைய சார்பா, சேனல் சார்பா ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணலாம். விழிப்புணர்வு வணக்கம். முதல்ல இந்த வாரத்தில் நடந்த பயிற்சியில் கலந்துகிட்ட அனைத்து அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். அந்த பயிற்சிகளை விடாமல் தொடர்ச்சியாக செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதற்கு பிறகு ஒவ்வொரு வாரமும் நாம் நினைவூட்டுவது வழக்கம். அந்த அடிப்படையில் காலையில் எழுந்தவுடன் ஒரு 10 முறையாவது விழிப்புணர்வு என்ற வார்த்தையை மனதிற்குள் சொல்லிக்கொள்ள வேண்டும். பிறகு உணவு எடுக்கும் பொழுது விழிப்புணர்வு என்ற வார்த்தையை சொல்லிக்கொள்ள வேண்டும். சாலையில் செல்லும் பொழுதும் விழிப்புணர்வு என்ற வார்த்தை மனதிற்குள் சொல்லிக்கொள்ள வேண்டும். வேலை பார்க்கும் இடங்களிலும் ஒரு மணி நேரத்திற்கு குறைந்தது 10 முறையாவது விழிப்புணர்வு என்ற வார்த்தையை மனதிற்குள் சொல்லிக்கொள்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான வெற்றிகளை பெற முடியும், மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான தலைப்புகளில் பேசிக்கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு தலைப்பில் பேச விரும்புகிறேன், இணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குடும்பத்தில் இணக்கமாக இருந்தால் எந்தெந்த விதத்தில் பிரயோஜனமாக இருக்கும், ஒரு நாட்டில் இணக்கமாக இருந்தாங்கன்னா எந்தெந்த விஷயத்தில் பிரயோஜனமாக இருக்கும், ஒவ்வொரு அமைப்புகளில் இணக்கமாக இருந்தாங்கன்னா எந்தெந்த விதத்தில் இணக்கமாக இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக வாழ்க்கையில் வெற்றியடையணும் அப்படின்னு நினச்சாவே முதல்ல குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்க வேண்டும். இணக்கமான சூழ்நிலை இருக்கக்கூடிய குடும்பங்கள் தான் வெற்றியடைஞ்சிட்டு வர்றதை பார்க்க முடியும். இணக்கமற்ற குடும்பங்களில் இருக்கிறவங்க வந்து பெரிய வெற்றிகள் அடையவே முடியாது. காரணம், அந்த குடும்பத்திலே அமைதியின்மை ஏற்பட்டுவிடும். எப்பொழுதெல்லாம் இணக்கம் இல்லையோ அப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும். இது வந்து குடும்பத்துக்கு மட்டும்தானா, மனிதர்களுக்கு மட்டும்தானா அப்படிங்கிறது மட்டும் இல்லை. முதல்ல நம்முடைய உடம்புக்குள்ளேயும் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்தால் தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உடம்புக்குள்ளே ஏதோ இடத்துல ஒரு வலியோ அல்லது வேதனையோ அல்லது வேறு பிரச்சனைகளோ இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா உங்களோட உடம்புக்குள் இணக்கமாக இல்லாத போது, உடல், உயிர், ஆன்மா மூன்றும் இணக்கமற்ற நிலையில் இருக்கும்போது உங்களால் எந்த ஒரு விஷயத்துலையும் வெற்றிகரமாக செயல்பட முடியாது, மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. இது எல்லாத்திற்கும் இணக்கம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அப்படின்னா முதல்ல உடலை எப்படி இணக்கமாக வைத்து கொள்ளுதல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உடலை இணக்கமாக வைத்து கொள்றதுங்கிறது என்னென்னா, ஏதாவது ஒரு உடற்பயிற்சியாவது சும்மா ஒரு 10 நிமிஷமாவது செய்யணும். ஆக்சுவலாக பொதுவாக இப்போ குனிஞ்சு காலத்தோட முடியலைன்னா குனிஞ்சு காலத்தோடுற வேலையை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வயிறு பெருசாக இருக்குன்னா கொஞ்சம் இடுப்பை அசைச்சு பார்க்கலாம். கொஞ்சம் ஷோல்டரில் பெயின் இருக்குன்னா ஷோல்டரை அசைச்சு பார்க்கலாம். இல்லைன்னா அடுத்த இந்த வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய பயிற்சி புக்கு ஒன்று, உடற்பயிற்சி புக் விற்கிது, அது வாங்கி எளிமையாக அந்த புக்கை பார்த்தே நம்ம எல்லோரும் எளிமையாக உடற்பயிற்சி செய்ய முடியும். இது மாதிரி நம்ம செஞ்சு நம்முடைய உடலில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டால், நம்முடைய உடல் இணக்கமாக இருந்தால் நம்ம மற்றவர்களுடன் அணுகும் பொழுது இணக்கமாக இருப்போம். அப்படி இல்லை என்றால் மற்றவர்களுடன் பேசும் பொழுது எரிச்சலும் கோபமும் தான் வெளியில் வர ஆரம்பிக்கும். நம்ம எரிச்சலையும் கோபத்தையும் வெளிப்படுத்தினோம்னா எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களாம் அதை தான் வெளிப்படுத்துவாங்க. நம்ம ஒருத்தவங்களை பார்த்து சிரித்தோம்னா எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க சிரிப்பாங்க, அட்லீஸ்ட் முறைக்காமையாவது இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் கோபமாக பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் முறைக்க தான் செய்வாங்க. அதனால் நல்லா யோசிச்சுக்கிறோங்க, இணக்கம்ங்கிறது நம்முடைய உடலிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். பிறகு நம்முடைய வீட்டில் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட வேண்டும். கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, யாரோடையாவது யார் சண்டையாவது போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போனால் அந்த காரியம் அன்று முழுக்க எல்லா காரியங்களும் தப்பு தப்பாகவே நடக்கிறத பார்க்க முடியும், பிரச்சனைகள் ஆகிறத பார்க்க முடியும், இது மாதிரி எல்லாமே நடக்கிறத பார்க்க முடியும். அதனால் அப்போ குடும்பத்திலையும் இணக்கம்ங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி குழந்தைகள்கிட்ட ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினா தான் அவங்க கல்வியில் சிறப்பாக இருக்க முடியும். அவங்களுடைய கல்வி சிறப்பாக அமைவதற்கு அந்த இணக்கம் மிக மிக முக்கியம். இப்போ இந்த இரண்டு விஷயங்களையும் இணக்கமாக இருக்கும் பொழுது வெளியில் போய் நீங்கள் செய்கிற தொழிலில் சரி, வேறு எங்கே என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களால் அதை எதிர்கொள்ள முடியும், அதில் வந்து வெற்றிகரமாக இருக்க முடியும். நீங்கள் பார்க்கும் இடங்களில், வேலை பார்க்கும் இடங்களில் இணக்கமாக இருந்தீங்கன்னா உங்கள் வேலை சுகமாக இருக்கும். அந்த இடத்துல வேலை பார்க்கும் இடங்களில் நீங்கள் இணக்கமாக இல்லாமல் இருந்தீங்கன்னா அங்கே வந்து சுகமாக இருக்காது, சுமையாக இருக்கும். வேலை இந்த வேலையை எப்படா முடியும் இருக்கும், இல்லைன்னா வேறு வேலைக்கு ஏதாவது மாறிடலாமான்னு இருக்கும். காரணம், அந்த இணக்கமற்ற நிலை தான் காரணம். அந்த இணக்கத்தை மிகப்பெரிய அளவில் நமக்குள்ளே உருவாக்கிக்கணும். அந்த இணக்கத்தை உருவாக்குறதுக்கான பயிற்சிகள் தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம எடுத்துகிட்டே வர பயிற்சிகள். அதில் இப்போ வரப்போகிற 19ஆம் தேதி, மார்ச் 19ஆம் தேதி, இது வரைக்கும் எடுக்காத ஒரு சப்ஜெக்ட் பற்றி எடுக்க போகிறோம். இறைசக்தின்னு சொல்லிட்டு ஒரு இதை பற்றி, செல்வம் செல்வாக்கும் பெருகட்டும்ல, இறைசக்திங்கிற பயிற்சி எடுக்க போகிறோம். இது வந்து ஏற்கனவே முதல் அல்லது இரண்டாம் நிலை இரண்டில் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணவங்க மட்டும்தான் இதில் கலந்துக்கிற முடியும். அப்படி இல்லைன்னா ஏப்ரலில் தான் கலந்துக்கிற முடியுங்கிறது இதில் தெரிஞ்சு வச்சுக்கிறேன்.
அப்புறம் தொடர்ச்சியாக இணக்கம்ங்கிறத பார்க்கலாம். இணக்கத்தின் மூலமாக எப்படி எப்படி எல்லாம் வெற்றியடையலாம், ஒவ்வொரு விஷயத்திலையும் இணக்கமே எந்த லெவலில் நமக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக ஹலோ, விழிப்புணர்வு வணக்கம். சொல்லுங்க, சிவகிரி மன்னர். ஓகே, சார் கிட்ட பேசுங்க. விழிப்புணர்வு வணக்கம், சொல்லுங்க. சரி, நன்றி. அவர் உங்க பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறதே இல்லையே. மனோ மேடம், அவங்க கணவர் பேர். உங்க கணவர் வந்து அவர் உங்களை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறதே இல்லையே. ஓ, கூச்சப்படுறாரா மனைவி பேரை சொல்றதுக்கு? சரி 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 சரி, விடாம பயிற்சிகளை செய்ய சொல்லுங்க. மனம் இருக்கும் போது போல்டா இருக்காம அப்புறம் யார வச்சுட்டு போல்டா இருக்கிறது? அதெல்லாம் சரியாயிருவாரு. பயிற்சிகளை விடாம செய்யுங்க. நீங்களும் ஏற்கனவே அந்த பயிற்சி அட்டன் பண்ணியிருக்கீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கொடுத்த சீடியை போட்டு இரட்டை கோபுர தியானத்தை வந்து ரெகுலரா பண்ணிக்கிட்டே வாங்க. பண்ண பண்ண வீட்டில் பொருளாதார வளர்ச்சி, இந்த மனசில் உள்ள குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக வந்துடுவீங்க. என்ன கேக்குறீங்க? என்ன பின்னமா இருக்கு? லிங்கமா? அது ஒரு பிரச்சனை கிடையாது. அதில் வந்து அந்த சக்தி வந்து அதே இடத்துல தான் இருக்கும். ஆனால் மந்திரம் மட்டும் சிவைய நம்ம சிவ சிவ அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக சிவைய நம்ம சிவ 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 என்கிறார் தீவினை அகலும் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் இந்த சிவ சிவங்கிறத சொல்லியிருக்கு. அதே மாதிரி இன்னொரு சித்தர் பாடல்களை சிவையை நம்ம என்று செப்பிடுவார் செய்தொழில் எல்லாம் வசியமாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் சிவையை நம்ம சிவ சிவங்கிற மந்திரத்தை இன்றைக்கி நிறைய தடவை சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல சொல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கு முன்னாடி சங்கல்பம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை மூன்று முறை மனதிற்குள் நினைத்து கொள்வதற்கு பேர் சங்கல்பம். அது மாதிரி மூணு தடவை மனசுக்குள்ளே சங்கல்பம் பண்ணிட்டு சிவையை நம்ம சிவ சிவங்கிற மந்திரத்தை விடாமல் சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக பெரிய மாற்றங்கள் ஏற்படும். பொதுவா இந்த வாடகை வீடு அமையல இது அமையலைன்னா ஆஞ்சநேயர் கும்பிட்றது சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்கேயாவது ஆஞ்சநேயர் கோயில் இருந்தா ஆஞ்சநேயரை வழிபடுங்க. இல்லாட்டினா வீட்லயே மலையை தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆஞ்சநேயர் இருந்தா அந்த படத்தை வச்சு தாராளமா வழிபடலாம். வழிபட்டாவே இந்த வீடு கிடைக்காம இருக்கிறதுக்கெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மனக்கட்டளையா நம்ம சொல்லிக்கலாம், எல்லாம் உள்ள இறைசக்தி எனக்கான சிறப்பான வீடை அமைத்து தந்து விட்டது அப்படின்னு சொல்லணும். எல்லாம் உள்ள இறைசக்தி நான் குடியிருப்பதற்கான சிறப்பான வீடை அமைத்து தந்து விட்டது. எல்லாம் உள்ள இறைசக்தி நான் குடியிருப்பதற்கான சிறப்பான வீடை அமைத்து தந்து விட்டது. இதை ரெகுலராக சொல்லிக்கிட்டே வர சொல்லுங்கள். 21 நாளைக்குள்ளே நிச்சயமாக ஒரு இடத்துல வீடு கிடச்சிடும். வீடு கிடச்சதுக்கு பிறகு நீங்கள் நிகழ்ச்சியில் கூப்பிட்டு சொல்லுங்கள், நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஓகே சார், இந்த வார வாரம் நமக்கு சிறப்பான தலைப்பு பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம். இந்த வாரம் இணக்கம் அப்படிங்கிற டாபிக் பற்றி சார் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த இணக்கம்ங்கிறது எல்லா விஷயத்துலையும் இருக்கணும். எந்த அளவுக்கு இணக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை பார்க்க முடியும். ஒவ்வொரு விஷயத்துலையும் இணக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்க பேர் சொல்லுங்க. விழிப்புணர்வு வணக்கம், குட் மார்னிங். சார் கிட்ட பேசுங்க. விழிப்புணர்வு வணக்கம், சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சரி சரி சரி, கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கிறதுக்கே இதுவானா என்ன பண்றது? நிறைய பேருக்கு நிறைய கடன் இருக்கு, அவங்களே தைரியமா இருக்கிற போது சின்ன கடனை கடனா நினைச்சுக்கிட்டு பெரிய கஷ்டமா நினைக்க கூடாது. ஆக்சுவலா பொதுவா கடன்கள்ல இருந்து மீளணும்னா நம்முடைய மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். முதல்ல கடனுக்கு நமக்கு இருக்கிற தொடர்பை கட் பண்ணி விட்டுறணும். கடன் அடைக்கணும் கடன் அடைக்கணும்னு நினைக்க கூடாது. ஆக்சுவலா
எனக்கு செல்வ வளம் பெருகுகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்கள் ஒரு நோட்டு போட்டு அந்த நோட்டில் எழுதிக்கிட்டே வரணும், என் வருமானம் சீராக உயர்ந்து கொண்டே வருகிறது. இல்லை உங்கள் கணவர் இருந்தால் உங்கள் கணவர் அவரோட பேரை போட்டு என் வருமானம் சீராக உயர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத ரெகுலராக எழுதிக்கிட்டே வர 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 பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் சீராக உயர்ந்துக்கிட்டே வரும். சீராக உயர்ந்துக்கிட்டே வர்ற பணத்தை எடுத்து நம்ம கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்தணும். கடன் அடைக்கிறதுக்கு எந்த நேரத்தில் பணத்தை எடுத்து வச்சா வேகமாக கடன் அடைக்க முடியும்னா செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய செவ்வாய் உரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர் திரும்பி பார்த்தீங்கன்னா செவ்வாய் உரைன்னு போட்டிருப்பேன். காலையில் 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும், மதியானம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும், இரவு 8லிருந்து 9 மணி வரைக்கும் இருப்பது பேர் செவ்வாய் உரை. செவ்வாய்க்கிழமையில் இந்த நேரத்தில் அந்த கடன் அடைக்கணும், இருக்கிற காசில் ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வச்சுக்கிட்டே வரேன். ஆக்சுவலாக அப்போ தான் கடன் அடைக்க முடியும். இது மாதிரி பிரதோஷ காலத்துலேயும் கடன் அடைக்கிறதுக்கான நுட்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிற முடியும். இது போக மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகூர்த்தம் இருக்குது, அது கணக்கு போட்டு கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த 3 நேரத்திலையும் நம்ம பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டே வந்தோம்னா கடன் விரைவில் அடைக்க முடியும். ஆனால் கடன் இருக்குன்னா கடன் அடைக்கவே முடியாது. நமக்கான செல்வ வளம் பெருகிக்கொண்டே இருக்கிறதுங்கிறத நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சொல்லிக்கிட்டே வரோமோ அவ்வளோவுக்கு அவ்வளவு நம்மளை நோக்கி செல்வ வளம் வர ஆரம்பிக்கும். அந்த செல்வ வளம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய கடனை அடைத்து விட முடியும். கடனை நோக்கி சிந்திச்சீங்கன்னா கடன் உங்களை நோக்கி வரும். செல்வத்தை நோக்கி சிந்தித்தீர்கள் என்றால் செல்வம் உங்களை நோக்கி வரும். எதை நம்ம ஈர்க்கிறோமோ அது நம்மளை நோக்கி வரும். எது நம்ம ஈர்க்கலையோ அதை வந்து நம்மளை விட்டு வெளியில் போயிடும். கடன்கிறத நம்ம ஈர்க்கிறதுனால தான் கடன் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. கடனை மிக எளிய முறையில் அடைச்சிட முடியும், அடைக்க முடியாத விஷயமே கிடையவே கிடையாது. அது மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் பைரவர் வழிபாடு ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வழிபாடாக இருக்கும். இதெல்லாம் போய் வழிபட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக கடன்களை அடைக்க முடியும். ப்ளஸ் மகாலட்சுமிக்கு தொடர்ச்சியாக விளக்கு போட்டுக்கிட்டே வரணும். வீடாக இருந்துச்சுன்னா வீட்டில் 3 விளக்கு எடுத்துக்கிருங்க, 3 அகல் விளக்கு எடுத்துக்கிருங்க. அந்த அகல் விளக்கில் வெள்ளை கலரில் மொச்சைப்பயிர் விற்கும் பார்த்தீங்கன்னா அந்த மொச்சைப்பயிறு ஒரு 3 மொச்சைப்பயிறு ஒவ்வொன்றிலையும் போட்டுருங்க. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நெல் போடுங்க, கொஞ்சம் சர்க்கரை நாட்டு சர்க்கரை போட்டு விளக்கேற்றிக்கிட்டே வாங்க. ஏற்ற பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாமே தீரும். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோடனே 1 கால் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை வாயில் போட்டுக்கிட்டு வந்தீங்கனாலும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற வியாதிகள், தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற இதுகள் அனைத்தும் உங்களை விட்டு வெளியேறும். வேறு ஏதேனும் கிரக ரீதியாக பாதிப்புகள் இருந்துச்சுன்னா கூட இந்த 1 கால் ஸ்பூன் சர்க்கரை சாப்பிட்டுக்கிட்டு வர்றது மூலமாக உங்களுடைய பொருளாதார பிரச்சனைக்கு தடைகளை நீக்க முடியும். அதே போல் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்க முடியும். உடலில் உள்ள தடைகள் நீங்கி ஆரம்பித்து விட்டாலே நம்மை நோக்கி இரையாற்றல் வர ஆரம்பிக்கும். இரையாற்றல் வந்துட்டாவே கடன் அடைச்சிட முடியும். நன்றி, வணக்கம். ஹலோ, விழிப்புணர்வு வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நவீன் சார், கொஞ்சம் பலமா பேசுங்க, சார் கிட்ட பேசுங்க. நவீன் சார், விழிப்புணர்வு வணக்கம் சொல்லுங்க சார். விழிப்புணர்வு வணக்கம் சொல்லுங்க. நன்றி. ரெண்டு கேள்வியும் கேட்டுருங்க, அப்புறம் கட் பண்ணிடுங்க, உங்களுக்கு நான் டிவியில் பதில் சொல்கிறேன். சரிங்களா, லைன் கட் பண்ணிக்கிறேன், டிவியில் பாருங்கள், சார் தீர்வு சொல்கிறேன். நன்றி சார். என்ன கேள்வி கேட்டாங்க? அவங்க வந்து வாடகை வீட்டில் இருக்காங்களா, சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நான் முயற்சி எடுக்கிறேன், ஆனால் அதுக்குண்டானது கிடைக்க மாட்டேங்குது. முதல்ல சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம்னாவே முதல்ல இடம் வாங்கிறதுக்குள்ளே வேலைகள் பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இடம் வாங்கினா தான் வீடு கட்டுறதுங்கிறது முடியும். இல்லாட்டினா வேறு வீடு வாங்கிறது அப்படின்னு முடிவு எடுத்துட்டாலும் முதல்ல ஒரு உண்டியல் மாதிரி ஒன்று வச்சுக்கிறேங்க. ஆக்சுவலாக அதில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் அதில் பணம் போட்டுக்கிட்டு வர்றதுன்னு வச்சுக்கிறேங்க. அந்த உண்டியலுக்குள்ளே முதல்ல 1 கிராம்பு 1 ஏலக்காயை உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் பணம் போட்டுக்கிட்டே வாங்க. கொஞ்சோண்டு பச்சைக்கற்பூரம் போட்டுருங்க. ஆக்சுவலாக இது 3 போட்டிங்கன்னா அந்த பச்சைக்கற்பூரம் என்ன பண்ணும்னா பொருள்களை கெடாமடாமல் பாதிக்கும், பாதுகாக்கும். அதனால் ஏதேனும் ரூபாயை போட்டிருக்கிறத எதுவும் உள்ள இல்லை பூச்சி அரிச்சிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய லெவலில் உதவியாக இருக்கும். பச்சை கற்பூரம், கிராம்பு, இது ஏலக்காய், இது 3ஐயும் அந்த உண்டியலில் போட்டு முதல்ல பணத்தை அதில் போட ஆரம்பிங்க.
போட்டு ஒரு குறிப்பிட்ட 10,000 ரூபா வந்தோன்னே பேங்க் அக்கௌண்ட்டு தனியாக வச்சுக்கிட்டு அதில் போட்டு அது வீடு கட்டுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு முடிவை எடுங்க. முடிவுகளே வாழ்க்கை. எப்போ முடிவு தெளிவாக எடுக்கிறோமோ அப்போ தான் வந்து வாழ்க்கையில் வெற்றிகள் வர ஆரம்பிக்கும். முடிவில் குழப்பம் இருக்கிற வரைக்கும், இப்போ எடுத்துக்காட்டுக்கு வீடு வாங்குறதா, இடம் வாங்குறதா, புது வீடு வாங்குறதா அல்லது பழைய வீடு வாங்குறதா, இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு தெளிவு இருக்கணும். எப்போ தெளிவு வருதோ அப்போ தான் உங்களுக்கான உங்களுடைய சக்தி முழுமையாக வேலை பார்க்கும். அது போக முடிஞ்ச அளவுக்கு இந்த செய்தி சேனல் பார்க்குறது, பேப்பர்கள் படிக்கிறது, தேவையற்ற விஷயங்களை மனசில் குவிச்சு வச்சுக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும். நம்ம முன்னேறினா தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றிகள் வரும். நம்ம நல்லா இருக்கணும்னா அந்த புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் நம்முடைய ஆற்றல் எந்த சூழ்நிலையும் வீணாகக்கூடாது அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கிட்டே வரணும். இது போக பார்த்தீங்கன்னா சென்னிமலை மாதிரி இடங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பினாக்கு சித்தரோட சமாதி தவம் பண்ண இடம் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா சென்னிமலையில். அந்த இடத்துக்கு போகிற வழியில் பூராமே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து சின்ன சின்ன கல்லுகளை எடுத்து வீடு கட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி வீடு கட்டி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொந்தமாக வீடு கட்டியிருக்காங்க. வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்களும் ஏதோ ஒரு வாரத்தில் செவ்வாய்க்கிழமையிலேயோ அல்லது வெள்ளிக்கிழமையிலேயோ இதுக்கு போயிட்டு சென்னிமலைக்கு போய் முருகனை கும்பிட்டு மேலே இருக்க பினாக்கு சித்தருடைய தவம் பண்ண இடத்துக்கு போங்க. போகிற வழியில் அது மாதிரி வீடுகள் கட்டியிருக்கிறத பார்க்க முடியும். நீங்களும் அந்த நுட்பத்தை பயன்படுத்துங்க. இது ஆன்மீக ரீதியான தீர்வு. இன்னொன்று மன ரீதியான தீர்வு என்னென்னா, நீங்கள் எந்த மாதிரியான வீட்டில் வாழ விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி ஒரு வீட்டோட படத்தை எடுத்துக்கிடுங்க. ஆக்சுவலாக படத்தை எடுத்துக்கிட்டால் அந்த படம் உங்கள் பார்வையில் அதிக நேரம் படுற மாதிரியான இடத்த வைங்க. அந்த வீட்டுக்கு பேர் வைங்க. ஆக்சுவலாக வீட்டுக்கு பேர் வச்சோம்னா தான் வீடு நமக்கு சொந்தமாகும். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் படுத்திருக்கிற இடத்துலேருந்து 80 டிகிரியை பார்க்குற மாதிரி கோணத்தில் ஒட்டிட்டு நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டே வந்துட்டு அந்த வீட்டில் குடியிருக்கிறதாகவும் அந்த வீட்டில் சந்தோஷமாக குடும்பத்தோடு இருக்கிற மாதிரியாகவும் ஃபீல் பண்ணிக்கிட்டே வாங்க. இது மனநுட்ப ரீதியாக மிகப்பெரிய லெவலில் வெற்றி தரும். இதுவும் நிறைய பேர் பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக சொந்த வீட்டுக்கு போயிடுவீங்க. நவீன், வாழ்த்துக்கள். நன்றி. நம்ம சின்னதாக ஒரு பிரேக் மட்டும் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் சீக்கிரமாக சந்திக்கலாம். வெல்கம் த லைவ் ஷோ. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மகத்தான மாற்றங்கள். இன்னைக்கு நம்ம சார் நம்ம இணக்கம் அப்படிங்கிற டாபிக்ல பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நேரம் வந்திருக்காங்க, பார்க்கலாம். ஹலோ, விழிப்புணர்வு வணக்கம். உங்க பேர்? விழிப்புணர்வு வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க சார், கிட்ட பேசலாம். உங்க பேர் என்னங்க? சொல்லுங்க. சரி, இப்போதான் கடனுக்கு தானே தீர்வு சொன்னேன். ஏற்கனவே பார்க்கலையா? சொன்னாங்க உங்களுக்கு முன்னாடி, பிரேக்கு முன்னாடி ஒரு நேயர் கேட்டாங்க, நிறைய தீர்வுகள் சொன்னாங்க. இறை ரீதியா, மன ரீதியா, ஆன்மீக ரீதியா சொன்னாங்க, பார்க்கலையா? சரி 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 இப்போ நான் சொல்கிறத சொல்லிக்கிட்டே வாங்க. இது போக ஞாயிற்றுக்கிழமை இது மறு ஒளிபரப்பாக 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் வரும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணிலிருந்து 12 வரைக்கும் இதே சேனலில் மறு ஒளிபரப்பு வரும். சரிங்களா? 3 விதமான தீர்வுகள் சார் சொல்லியிருக்காங்க. எப்போவுமே நம்ம நிகழ்ச்சி வரும்போது ஒரு நோட் பென் ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய மந்திர மொழிகளாகட்டும், பொருளாதாரத்துக்கான முத்திரைகள், நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க. ஸோ நீங்கள் எழுதி வச்சுக்கிறதுக்கு லைஃப் டைம் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் செகண்ட் டைம் கேட்டால் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மறக்காமல் பாருங்கள். சரிங்களா? மார்னிங் 11 to 12. ஓகே, இப்போ சார் சொல்கிறாங்க கேளுங்க, உங்களுக்கான பதில். இப்போ சும்மா இருக்கிற நேரம்லாம் எல்லையற்ற ஆற்றல் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி மனசுக்குள்ளே சொல்லிக்கிறேங்க. எல்லையற்ற ஆற்றல் இதை சொல்லிக்கிட்டே இருங்க, விடாமல் சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல முடியலைன்னா எழுதுங்க கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் எல்லையற்ற ஆற்றலோடு நீங்கள் இணைய ஆரம்பிச்சிருவீங்க. இணைய ஆரம்பித்தோன்னே உங்களுடைய கடன் பிரச்சனைலாம் மிக சாதாரணமாக தீர்ந்துடும். ஒரு பெரிய விஷயமே கிடையவே கிடையாது. நம்ம அந்த எல்லையற்ற ஆற்றலை விட்டு விலகி இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து வெற்றிகள் அடைய முடியலை. நம்ம நமக்குள்ளே ரொம்ப ஸ்ரிங்காகி போயிருக்கிறோம். அந்த கடன் வாங்கும்போது என்ன ஆகும்னா மற்றவர்கள் காயப்படுத்தி நம்மளுடைய ஆன்மா ரொம்ப சுருங்கி ரொம்ப சிறுசாகிடும். ஆக்சுவலாக ஆன்மா வந்து இந்த இதய குகைக்குள்ளே தான் இருக்குது. இங்கே இருக்கும் இல்லைன்னா இங்கே இருக்கும், ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 99% இந்த இடத்துல தான் இருக்கும். ஆக்சுவலாக அது ரொம்ப ஸ்ரிங்காகி சுருங்கி போயிடும்.
அப்படி சுருங்கி போகிறதுனால மேலும் மேலும் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே வரும். அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு முதல்ல எல்லையற்ற ஆற்றல், எல்லையற்ற ஆற்றல், எல்லையற்ற ஆற்றல்ங்கிற வார்த்தையை மிக அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே வர ஆரம்பிச்சுன்னா உங்களுடைய ஆன்மா எல்லையற்ற ஆற்றலோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எப்போ கனெக்ட் ஆகுதோ அப்போலேருந்து உங்களுடைய பிரச்சனைகள் தீர்றதை பார்க்க முடியும், விரைவில் கனெக்ட் ஆயிரும். நீங்கள் ஒரு 48 நாள் பேப்பரில் எழுதிட்டு கூட வரலாம், ஒரு 108 முறை எழுதிட்டு வரலாம், அப்புறம் சும்மா இருக்கிற நேரத்தில் சொல்லிக்கிட்டே வரலாம். இதுகளை சொல்லி பாருங்கள், நிறைய மாற்றங்கள் இருக்கும். இது போக பல்வேறு தீர்வுகள் சொல்லியிருக்கேன், அது வர ஞாயிற்றுக்கிழமை 11-12 பார்த்துக்கோங்க தம்பி. தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நிச்சயமாக நல்லா வந்துடுவீங்க. நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி சார். சார், நமக்கு லைவ் ப்ரோக்ராம் மட்டும் இல்லாமல் பயிற்சி வகுப்புகளும் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னை போனவரும் ஞாயிற்றுக்கிழமை செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும் பயிற்சி வகுப்பு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதை பற்றின விஷயம் நமக்கு சார் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பத்துலேயும் அவங்களுக்குலாம் மிகப்பெரிய தேங்க்ஸ் எல்லாம் சொன்னாங்க. கிளாஸ் பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பெண்களுக்கான மகத்தான மந்திரங்கள் பயிற்சி வகுப்பும் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ அடுத்த பயிற்சி வகுப்பு அது வர்ற மார்ச் 2 நடைபெறுது. யாரெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்கெல்லாம் கலந்துக்கலாம். ஆனால் அது பெண்களுக்கான நிகழ்ச்சி, பெண்கள் மட்டும்தான் அதில் கலந்துக்கிற முடியும். அதனால் ஏன்னா பெண்களுக்கு வந்து இயல்புடைய ஆண்களுக்கு வந்து தியான மண்டலத்தில் வந்து ஆற்றல் அதிகமாக இருக்கும், பெண்களுக்கு வந்து கற்பனா சக்தி அதிகமாக இருக்குது. அதனால் அவங்க வந்து அந்த மந்திரங்கள் சொல்வதன் மூலமாக மிக எளிய அளவில் ஆண்களை விட வேகமாக வெற்றி அடைய முடியும், பிரச்சனைகள்லேருந்து மீள முடியும். குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, இப்போ தம்பி பேசுகிறாங்க, இப்போ அவருடைய மனைவி இருந்தால் அவங்கள அந்த பயிற்சிக்கு அனுப்பி வைக்கலாம். அந்த மாதிரி பயிற்சிக்கு வந்துட்டு அவங்க தொடர்ச்சியாக கணவருக்காக சங்கல்பம் பண்ணிவிட்டு அந்த மந்திரங்கள் சொல்லும்போது மிகப்பெரிய அளவில் வேலை பார்க்கும். ஏன்னா இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா பல்வேறு மந்திரங்கள் நான் வந்து பல்வேறு நாடுகளிலிருந்து எடுத்த மந்திரங்கள் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திபெத்திலேருந்து எடுத்த புத்த மந்திரங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மாவில் எடுத்துருந்து எடுக்கப்பட்ட புத்த மந்திரங்கள், அப்புறம் இந்தியாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஏராளமான மந்திரங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய சீன நண்பர்கள்ட்ட பெற்ற மந்திரங்கள், அப்புறம் தைவானில் இருக்கிறவங்க என்ன மாதிரி மந்திரங்கள் சொல்கிறாங்க, இது மாதிரியான நுட்பங்களை பயன்படுத்தி தான் அந்த மகத்தான மந்திரங்கள் முதல் நிலை வந்து நடத்தப்படுது. அதனால் வாய்ப்பு இருந்துச்சுன்னா யார் இருந்தாலும் பெண்கள் கலந்துக்கிறங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ கலந்துக்கிற முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். சும்மா கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால பெரிய மாற்றங்களை உருவாக்கிட முடியாது. நம்முடைய மனம் பிளஸ் திறம் தான் மந்திரம். மந்திரம் சீக்குவல் டு மனம் பிளஸ் திறம். மனசை எந்த அளவுக்கு ஸ்திரப்படுத்தி வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய இறை வழிபாட்டிலிருந்து நம்ம பலன்களை பெற முடியும். அதனால் நம்முடைய மனதை இணக்கமாக ஆக்குவதற்கு இந்த மந்திரங்கள் பேர் உதவியாக இருக்கும். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க எல்லாரும் பயன்படுத்திக்கிறீங்க. இந்த சகோதரிகள் பயன்படுத்துறதுனால குடும்பத்தில் இணக்கத்தை ஏற்படுத்த முடியும், பிள்ளைகளை வந்து உயர்வாக படிக்க வைக்க முடியும், கணவருக்கு வீட்டிலிருந்தே தொழிலுக்கு உதவி செய்ய முடியும், அல்லது தொழில் நிறுவனங்களுக்கு போகிற மனைவிமார்களாக இருந்தால் அங்கே இருந்துக்கிட்டும் குடும்பத்தினுடைய உயர்வுக்கு அந்த மந்திரங்களை பயன்படுத்த முடியும். மிக எளிய மந்திரங்கள், ஆனால் மிக சக்தி வாய்ந்த மந்திரங்கள், வெளியில் சொல்லப்படாத ஏராளமான மந்திரங்கள் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க 2 நடக்குது, பயன்படுத்திக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் உயர்வடைவதற்கு அது ஒரு நுட்பமாக அமையும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். பயிற்சி வகுப்பு நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க டிவியில் கிட்ட ஸ்க்ரோலிங் 2 கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸ் நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா பயிற்சி நடக்கக்கூடிய இடம், நேரம், பயிற்சிக்கான கட்டணம் முழு விவரம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முன்பதிவு நீங்கள் வந்து பயிற்சியில் கலந்துக்கலாம். ஹலோ, விழிப்புணர்வு, வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. மகேஸ்வரிமா, விழிப்புணர்வு, வணக்கம். சொல்லுங்க. சரி, இடம் விற்கிற இடத்த சுத்தமா வச்சிருக்கீங்களா? இடம் விற்கிற இடத்த சுத்தமா வச்சிருக்கீங்களா? அது என்ன, எப்படி, என்ன மாதிரி இருக்கு, என்ன சைஸ்ல இருக்கு? ஆக்சுவலா என்ன மாதிரி சைஸ்ல இருக்குமா, என்ன அளவுகள்ல இருக்குன்னு கேக்குறாங்க. எத்தனை ஸ்கொயர் ஃபீட், என்ன அளவுன்னு கேக்குறாங்க. அளவு அப்படியே அரை கிராமா இருக்கு சார். சரி சரி, முதல்ல நான் தீர்வு சொல்லுங்க, நான் கட் பண்ணி கேக்குறேன். சரி, ஓகே மேம், லைன் கட் பண்ணிக்கோங்க, சார் சொல்றேன்னு கேக்கலாம். முதல்ல அரை ஏக்கரா இருக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய இடம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட பவுண்ட்ரி வந்து குறிச்சிருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா விற்கக்கூடிய அரை ஏக்கருக்கு உள்ள இடத்துலையும் 4 ஒரு 3 உயரத்தில் கல் உண்டி, அந்த கல்லுக்கு மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிங்க. ஆக்சுவலாக முதல்ல அந்த ஃபென்சிங் மாதிரி அந்த ஏரியாவை காட்டுறதுக்கு அந்த 4 4 கல்லுகளை ஊண்டிருங்க. அதுக்கடுத்து இப்போ மழை இல்லை, அதை பார்க்க வேண்டியது இருக்குது. எப்போ மழை வருதோ அது மாதிரி டயத்தில் ஒரு டிராக்டரை விட்டு அந்த 1.5 ஏக்கரை உழுதுட்டு அந்த உழுத இடத்துல நவதானியம்னு சொல்லக்கூடிய இது பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கும், வாங்கிட்டு அந்த நவதானியத்தை ஃபுல்லாக விதைச்சி விட்ருங்க. அந்த
நவதானியத்தை விதைச்சு விட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போவே லைட்டாக எப்போவது மழை வந்துச்சுன்னா கூட அன்னைக்கு கூட நீங்கள் அதை விதைச்சு விட்டலாம். அப்புறம் அந்த நவதானியம் எல்லாமே விளைஞ்சு அப்புறம் அதிலேயே இதுவாயிடும். அப்படி ஆனதுக்கு பிறகு உங்களுடைய இடத்தினுடைய நான்கு மூலையிலையும் ஒரு அடி ஆழத்துக்கு குழி தோண்டுங்க. தோண்டிட்டு அதிலேருந்து ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு மண் எடுங்க. எடுத்துகிட்டு மூன்றை அதை பிரிங்க. ஒன்றை வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கிடுங்க. அது முருகன் படம் வச்சு அந்த முருகன் படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி இந்த இடம் நல்ல விலைக்கு விற்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வாங்க. இன்னொரு பகுதியை எடுத்துகிட்டு போய் உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் இருக்கிற மரத்தில் கொண்டு போய் கட்டிடுங்க. ஆக்சுவலாக இன்னொரு பகுதியை எடுத்துக்கிட்டு போய் முடிஞ்சால் கோயம்புத்தூர் போனீங்கன்னா கோவையில் மருதமலையில் பாம்பாடி சித்தர் தவம் பண்ண இடம் இருக்குது, அந்த இடத்துல கட்டலாம். அப்படி அதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயிலில் கொண்டு போய் அந்த மண்ணை வச்சுட்டு இந்த மண்ணை இந்த இடத்த விற்கிறதுக்காக இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கட்டும்னு வேண்டிக்கிடுங்க. ப்ளஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற மண்ணை ஒவ்வொரு நாளும் கையில் எடுத்து அந்த ஒரு முடிச்சா கட்டி வச்சுருக்கத எடுத்துக்கிட்டு அந்த மண்ணோட பேசுங்க. எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. உன்னை ஒரு நல்ல இடத்துக்கு ஒரு நல்ல நபர்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம், அந்த நபர் வாங்கினா தான் எங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் தீரும், அதனால் யாருக்காவது நல்ல நபர்கிட்ட நீ போய் நல்லபடியாக இரு அப்படின்னு மனப்பூர்வமாக அதுக்கிட்ட பேசுங்க. நான் சொல்கிறது குழந்தைத்தனமாக கூட இருக்கலாம், ஆனால் உண்மை அதுதான். எல்லா பொருள்களுக்கும் உயிர் இருக்குது. நம்ம எந்தளவுக்கு அதை நெருங்கி பார்க்குறோமோ அந்தளவுக்கு அதை உணர முடியும். உணர்வின் அடிப்படையில் தான் வித்தியாசம் இருக்குது ஒழிய, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சக்தியின் அடிப்படையில் அது நிச்சயமான உண்மை. தயவுசெய்து அந்த மண்ணுக்கிட்ட பேசுங்க. பேச பேச அந்த இடம் வியாபாரமாக ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு மழையே பெய்யலையே சார், இப்போ போய் எப்படி சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா தயவுசெய்து அது வர்ற வரைக்கும் நீங்கள் ஒரு அரை ஏக்கர்னால் ஒரு 100 கிராம் அளவுக்கு சீரகத்தை வாங்கிக்கிறங்க. மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சிக்கிட்டு அந்த வந்து தண்ணியில் இது பண்ணிக்கிட்டு ஒரு பக்கெட்டில் இது பண்ணிக்கிட்டு அந்த அரை ஏக்கர் முழுக்க தெளிச்சு விட்டுட்டு வாங்க. வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை தெளிச்சு விட்டுட்டே வாங்க. 3 வாரத்துலேருந்து 5 வாரத்துக்குள்ளே அது விற்பனை ஆயிரும். அப்படி ஆகலைன்னா நான் சொன்ன அந்த முதல்ல சொன்னதை பயன்படுத்துங்க. இதிலே உங்களுடைய இடம் நல்ல விலைக்கு விற்பனை ஆயிரும். நல்லா வந்துடுவீங்க. ஏப்ரலுக்கு மேலே நிச்சயமாக நல்ல விலைக்கு விற்றுருமா. மார்ச் முடிகிற வரைக்கும் சிரமமாக ஏப்ரலுக்கு மேலே நல்ல விலைக்கு விற்றுரும். நல்ல விலைக்கு விற்று நல்லா வந்துடுவீங்க. உயர்வாக இருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. நன்றி, வணக்கம். ஹலோ ஹலோ. அவங்க கேட்டுப்பாங்க இணக்கம் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிகழ்ச்சிகள் அனைத்தும் இணக்கமாகவே இருக்குது. ஆர்சிஎன் டிவிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் 3 வாரமும் தொடர்ச்சியாக சிக்கலாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்சிஎன் டிவியே இணக்கமாக இருக்குது. கேட்குற ஆளுங்க எல்லாருக்கும் தெளிவாக கேட்டுட்ருக்கு. பார்க்குறவங்க எல்லோரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுமாரி இன்றைய இணக்கம்னு பேசிய இணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் என்றும் நிலைத்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்துலையும் இணக்கமாக இருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும். அடுத்த நேரம் பார்த்துருவோம். ஹலோ, விழிப்புணர்வு வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். லதா ஃப்ரம் ஈரோடு. ஓகே, சார் கிட்ட பேசுங்க. லதாம்மா, விழிப்புணர்வு வணக்கம், சொல்லுங்கள். அதுக்கு தான் எனக்கும் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு மிக எளிய தீர்வு சொல்லிட்டா ஒரு குறிப்பிட்ட இது வந்து அவங்களுக்கு வந்து லதாமாவுக்கு வந்து எந்த ஒரு மந்திரங்களோ அல்லது இதில் டிவியில் சொல்கிறதோ தொடர்ச்சியாக செய்ய முடியல, எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மிக மிக எளிய நுட்பம் ஒன்றே ஒன்று இருக்குது. எடுத்துக்காட்டு, இப்போ காலையில் நான் வந்து இந்த உயர உயர வர வானம் ஒன்று வசப்படும் இதை 108 தடவை எழுதினா தான் காலையில் சாப்பிடுவேன் அப்படின்னு முடிவெடுத்துக்கணும். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் சாப்பிடாமல் இருந்தால் கூட எழுத முடியலை அப்படின்னா இதை எழுதி முடித்ததுக்கு பிறகு தான் மத்தியான சாப்பாடு சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 வேளையிலே ஒழுக்கமாக எல்லாமே எழுத வந்துடும். சோம்பேறித்தனம்லாம் போயிடும். எப்போல்லாம் வந்து சோம்பேறித்தனம் வருதோ அப்போ சாப்பாட்டில் கை வைங்க. சாப்பாடை நான் இது பண்ணால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா உங்கள் மனசு உடனடியாக எல்லா வேலையும் பார்க்கும். உங்கள் மனசு சுகத்தை நாடும், சுமையையும் வெறுக்கும். நல்லது நடந்து உங்கள் வாழ்க்கையில் உயர்வடைஞ்சால் நீங்கள் கூட வேலை பார்க்கணுங்கிறது உங்கள் மனசுக்கு தெரியும். அதனால் உங்களை அதை செய்ய விடாமல் சோம்பேறித்தனத்துக்குள்ளே ஆட்படுத்துது. இதிலேருந்து இந்த சோம்பேறித்தனத்துலேருந்து எளிய முறையில் வெளியில் வரணும்னா சாப்பாட்டில் கை வைங்க. எப்போ நான் மந்திரங்களை சொல்லி முடிக்கிறேனோ அதுக்கு பிறகு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க. தன்னை போல் அந்த பிரச்சனைக்கு எளிய தீர்வு வந்துடும். இதுதான் இதற்கான எளிய தீர்வு. நன்றி, வணக்கம். ஹலோ, விழிப்புணர்வு வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. காயத்ரி மேம், எந்த ஊருங்க?
கண்டிப்பா எல்லாருக்கும் தேவை. பொதுவான ஒரு கருத்து கேட்டிருக்கீங்க, இதுக்கு என்ன தீர்வுங்க சார் சொல்றாங்க, டிவியில பாக்கலாமா? தேங்க்யூ மேம். சுகர்னு என்ன, சுகர் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்படி வந்தவங்க அது எந்த மாதிரி இருந்தா சரியா கடைபிடிச்சு நார்மலா வச்சுக்கலாம். காயத்ரிமா கேட்டிருந்த கேள்விக்கு 90% விடை இருக்கு, ஒரு 10% விடை இன்னும் மருத்துவ உலகத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை. முதல்ல அந்த 90% இதுகளுக்கு நம்ம தெளிவாக பார்த்துடலாம். சுகர் ஏன் வருது அப்படின்னா, பொதுவாக பெண்களுக்கு அதிகமாக வருது, அப்புறம் ஆண்களுக்கு அதிகமாக வருது. காரணம், அந்த காலத்தில் நம்ம நிறையா தூரம் நடந்தோம், இப்போ நடக்க மறுக்கிறோம். இப்போ நடக்கணும்னா கூட அது எக்ஸசைஸுங்கிற அடிப்படையில் தான் நடக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோமே ஒழிய நடக்கிறது சுத்தமாக விட்டுட்டோம். எப்போ நடை அதிகமாக இருக்குதோ அப்போ தான் அந்த சுகர் வராது. நடக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஷூ போட்டுக்கிட்டு நடக்கிறது, செருப்பு போட்டுக்கிட்டு நடக்கிறது, அது மூலமாக எந்த ஒரு பெரிய பிரயோஜனமும் இருக்காது. ஆக்சுவலாக பூமியோட தொடர்பு கொண்டு நடந்தால் மட்டும்தான் தீர்வுகள் வரும். அந்த காலத்தில் சுகர் நிறையா வராமல் இருந்ததுக்கான வெறுங்காலில் நடந்தாங்க. அது காலில் அங்கங்கே கல் முள் இதெல்லாம் குத்துன போது ஒவ்வொரு அக்குபஞ்சர் பாயிண்ட்டுகளை அது ஆக்டிவேட் பண்ணுச்சு. ஆக்சுவலாக அப்படி ஆக்டிவேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சுகருங்கிற வியாதி வராமல் இருந்துச்சு. இப்போவும் வாக்கிங் போகிறவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா, காதில் ஒன்று மாட்டிக்கிறாங்க, பாட்டு கேட்டுக்கிறாங்க, ஷூ போட்டுக்கிறாங்க, வந்தால் வேணால் ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க போகிறத பார்த்தா சினிமாவில் போகிற மாதிரி இருக்குதே ஒழிய அவங்க வாழ்க்கைக்கு மாற்றத்திற்காக போகிற மாதிரி தெரியல. ஆக்சுவலாக இது மாதிரி ஒருத்தர் வயலுக்கு உழுக போனார்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள், விதைக்க போனார்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி தான் எனக்கு இந்த ரோட்டில் நடந்து போகிறவங்கள பார்க்கும்போது இருக்குது. பொதுவாக பூமியோட தொடர்போடு நடந்தால் தான் நம்முடைய சக்தியில் தேவையற்ற நெகட்டிவ் ஃபோர்ஸ் எல்லாம் பூமி ஈர்த்துக்கிறோம். பூமியும் வானமும் அதுக்காண்டி தான் இது பண்ணியிருக்கு. மதர் எர்த் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்காக எர்த்தை வந்து மதருக்காகவும் வானத்தை தந்தையாகவும் எதுக்காக சொன்னாங்க, வானத்திலிருந்து இறங்கக்கூடிய ஆற்றல் அப்படியே நம்ம உடல் வழியாக இறங்கி நம்முடைய கால்கள் வழியாக பூமிக்கு போகிறதன் மூலமாக நமக்குள்ள உள்ள தேவையற்ற மன அழுத்தம், தேவையற்ற டென்ஷன், தேவையற்ற கோபம், ஏற்கனவே இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், உடல் ரீதியாக இருக்கிற நோய்கள் அனைத்தும் பூமிங்கிற தாய் ஈர்த்துக்குருவாப்புல. ஏன்னா பூமிக்குள்ளே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த நெருப்பு எரியறதுனால தான் பூமி மேலே உறையாமல் இருக்குது. அதனால தான் எரிமலை குழம்புகள் பல இடத்துல விடுச்சு வர்றதுலேருந்து எல்லாமே பூமியினுடைய அமைப்பே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே சக்தி வாய்ந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த நெருப்புக்கு மேலே மண் இருக்குது, அதுக்குள்ளே தான் தண்ணி இருக்குது, அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறனால தான் பூமி உறையாமல் இருக்குது. இல்லைன்னா மற்ற கிரகங்கள் மாதிரி இந்த கிரகமும் உறைஞ்சி போயிடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பூமிங்கிறது முதல்ல அந்த விஞ்ஞானபூர்வமான நுட்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வாக்கிங்னு போனால் கூட தயவுசெய்து வெறுங்காலில் நடங்க. வெறுங்காலில் நடக்கிற இடம் சரியா இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே எட்டு போட்டு நடங்க. அந்த பக்கத்தில் ஒரு சேர், இந்த பக்கத்தில் ஒரு சேர் வச்சுட்டு இப்படி போய் 15 நிமிஷம் போங்க. அப்புறம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் போங்க, எட்டு போட்டு நடங்க. இது வந்து வெளியில் வாக்கிங் போகிறத விட இது பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். இது பண்ணும்போது இந்த சர்க்கரை நோய் வராமல் பாதுகாக்க முடியும். இன்னொன்று, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துடணும். அந்த காலத்துலலாம் வீட்டு வேலைக்கெல்லாம் ஆளுகள் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் இருக்குது, மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, இப்படி எல்லாமே மிஷின் ஆயிடுச்சு. அப்போ உடலில் இருக்கிற இன்னர் ஆர்கனுக்கு வேலையே இல்லை. வேலையே இல்லைன்னா என்ன வரும், சுகர் வரும், இன்னும் புதுசு புதுசாக வியாதி வரும், வேறு என்ன வரும். நம்ம இன்னர் ஆர்கனுக்கான பயிற்சிகள் செய்யாத வரைக்கும் இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கடுத்து எவ்வளவுக்கு எவ்வளவு நடக்கிறோமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து காலமாட்டு சிலையிலேருந்து இப்போ நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வர்றேன்னு வச்சுக்கிறேங்க. நான் காலமாட்டு சிலையிலேருந்து பார்க்கு இருக்குல்ல அது வரைக்கும் நடப்பேன். ஆக்சுவலாக அந்த ஒரு ஸ்டாப் வந்து எப்போவுமே நடக்கிறதுன்னு வச்சுக்கிடுவேன். இப்படி ஒவ்வொரு ஸ்டாப் நம்ம நடக்க ஆரம்பித்தோம்னாலே நம்முடைய உடல் வந்து ஆரோக்கியமாகிறத பார்க்க முடியும். தயவுசெய்து நடங்க, முடிஞ்சளவுக்கு நம்முடைய வேலைகளை நம்ம நம்ம பார்க்க பாருங்கள். இது போக சுகர் வந்தவங்க எல்லோரும் அதிகமாக வந்து இந்த கசப்பு பொருள்களை எடுத்துக்கோங்க. இந்த அறுசுவை உணவு வந்து இந்த சுகர் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். அறுசுவையில் வந்து நம்ம ஒரு 4 சுவைகளை தான் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்கோம், 2 சுவைகளை எடுக்கிறதுல. இந்த அறுசுவையை நம்ம எப்போவுமே எடுக்கணும்னா மிக எளிய நுட்பம் ஒன்று இருக்குது. இந்த நார்த்தங்காய், கொழுமிச்சங்காயின்னு சொல்லக்கூடிய அந்த காயை வாங்கிக்கிறங்க. அதை கட் பண்ணி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உப்புல போட்டு வெயில காய வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன பீஸ் எடுத்து வாயில் வைங்க. வச்சிங்கன்னா அதில் அறுசுவையும் அடங்கியிருக்கு. அந்த அறுசுவையும் உங்கள் உடம்புக்கு போனதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா
உங்கள் உடலில் நோய்கள் வரவே வராது. இந்த அறுசுவையில் சுவை குறைபாடு தான் பெரிய லெவலில் காரணம். ஏன்னா நம்ம பாகக்காய்ங்கிறது அது சுகர் வந்தால் மட்டும்தான் சாப்பிட்றோம், வேறு எதுக்குமே சாப்பிட்றது கிடையாது. அகத்திக்கீரை நம்ம சாப்பிட்றதே கிடையாது. அகத்திக்கீரை வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். பாகக்காய் வாரத்திற்கு இரு முறையாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வேப்பம் கொழுந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, வேப்பம் குச்சியில் பல்லு விளக்கிட்டு இருந்தாங்க. இது மாதிரி கசப்பை ஏதோ ஒரு விதத்தில் எடுத்துக்கிட்டு இருந்தோம். கசப்பை இப்போ நம்ம எடுக்கிறதே கிடையவே கிடையாது. அதனால் அந்த கசப்பையும் எடுங்க. கசப்புங்கிற சுவை இல்லாட்டினா கண்டிப்பாக சுகருங்கிறது வரதான் செய்யும். இது போக வந்து சுகர் வந்தவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த கசப்பான பொருள்களை எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்து எப்போவுமே சொல்லியிருக்கேன், அந்த கொத்தமல்லி தலையில் ஜூஸ் போட்டு குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா எவ்வளவுக்கு எவ்வளவு குளோரோஃபில் நம்ம உடம்புல சேருதோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் போது இந்த வரக்கூடிய எந்த சுகரில் வரக்கூடிய புண்கள் எல்லாமே விரைவில் ஆறுறதை பார்க்க முடியும். இது மாதிரி எல்லாத்துக்கும் அது உதவியாக இருக்கும். அருமையான கேள்வி கேட்ட காயத்ரிக்கு நன்றி, வணக்கம். நன்றி. நம்ம சின்னதாக ஒரு பிரேக் மட்டும் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் சீக்கிரமாக சந்திக்கலாம். வெல்கம் த லைவ் ஷோ. பாரம்பரிய முறைப்படி செக்கில் நாட்டப்பட்ட ஹெல்டா நலனை மற்றும் சோலை அக்குபஞ்சர் மையம் இணைந்து வழங்கும் மகத்தான மாற்றங்கள். சார் நமக்கு வார வாரம் ஒரு சிறப்பான தலைப்படுத்த நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பயிற்சி வகுப்புகள் சொன்ன இல்லையா, செல்வமும் செல்வாக்கம் பெருக்கட்டும், அது இப்போ தான் போன சண்டே நடந்தது. அதனால் வரக்கூடிய மார்ச் 2 பெண்களுக்கான மகத்தான மந்திரங்கள் பயிற்சி வகுப்பு நடக்க இருக்கு. டிவியில் கீழே ஸ்கூலுக்கு 2 கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ஸ் நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா முழு விவரம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் எந்த அளவு முன்னேறலாம், அது எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சார் முன்னே விவரமாக நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம். நிறைய ஊர்கள் இருந்து கூட வந்துட்டுருங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சி வந்து கண்டிப்பாக சேலம் மாவட்டம், கோயம்புத்தூர், நிறைய அது இல்லாமல் யூடியூப்ல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் பார்த்துட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் இல்லை, நிறைய ஊர்கள்லேருந்து நம்ம பயிற்சி வகுப்பு வந்து கலந்துக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல அப்படின்னா சாரோட நேம் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட நிறைய எபிசோட்ஸ் எந்தெந்த மாவட்டங்கள் பண்ணாமல் எல்லா எபிசோட்ஸும் நீங்கள் பார்க்க முடியும். அது இல்லாமல் வார வார வெள்ளிக்கிழமை 12 to 1 வரைக்கும் ஃபேஸ்புக்லேயும் சார் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து அப்ராட்லேருந்தும் கூட நிறைய பேர் நமக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க சார்கிட்ட. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மகத்தான மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேர் பார்க்கலாம். ஹலோ, விழிப்புணர்வு வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. ஓகே மேம், சார் கிட்ட பேசலாம். விழிப்புணர்வு வணக்கம்மா, சொல்லுங்க. அப்போ விடாம பண்ணும். அப்போ அதை தாண்டி உங்களுக்கு கிரகங்களுடைய அழுத்தமான பதிவு இருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலாக விடாமல் எழுதிக்கிட்டே வரணும். எப்போ உங்க ஆள் மனசை அக்செப்ட் பண்ணிக்கிறதோ அதுல இருந்து உங்களுக்கு தீர்வுகள் வர ஆரம்பிக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதானே கடன் அடைக்க முடியும். நிலையான வேலை இல்லாம எப்படி கடன் அடைக்கிறது? அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எதுல கிடைக்காம போயிருது? எலக்ட்ரீஷியனாவா? ஆ, அது நல்ல தொழில் தானே. என்னம்மா சின்ன சின்ன வேலைகள் பார்க்குறதுக்கே ஆள் வேண்டியிருக்கு. இப்போ எனக்கே சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு இது போச்சு, மாற்றி தரதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது. இந்த கீழே எங்கள் நம்பர் போகிறதில் வர சொல்லுங்கள், அந்த ஒரு பிளக்கை மாற்றி கொடுத்தாருனா நாங்கள் 100 கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இது மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம முயற்சி வந்து வேறு விதத்தில் பண்ணணும். சின்ன சின்ன போர்டு மாதிரி கூட வைக்கலாம். சின்ன எலக்ட்ரிக்கலில் பிரச்சனை இருந்தால் என்னை அணுகவும் அப்படின்னு கூட போர்டு வைக்கலாம். அதெல்லாம் வச்சா ஒரு நாளைக்கு 500 சர்வசாதாரணமாக சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் வந்து எல்லாரும் கை வைக்க முடியாது. அந்த நுட்பம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதில் கை வைக்க முடியும். அது மாதிரி உங்கள் கணவர் ஒரு அற்புதமான தொழில் கற்று வச்சுருக்குறாங்க. அந்த தொழிலை பயன்படுத்தி வெற்றி அடையலைனா வேறு எந்த தொழிலை பயன்படுத்தி வெற்றி அடைகிறது? நீங்கள் தாராளமாக அவரை நல்லா செய்ய சொல்லுங்கள். வாய்ப்பு இருந்தால் என்னை அணுக சொல்லுங்கள், பார்த்தலாம். நல்லா வந்துடுவீங்க. காலர்ஸ் லைன் கிடைச்சி ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக உங்கள் டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிக்கு. முழுசாக நீங்கள் ஃபுல் சவுண்ட் வைக்கும்போது மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஹலோ, ஹலோ, விழிப்புணர்வு வணக்கம். வாழ்க வளமுடன். உங்கள் பேர் சொல்லுங்க. ஓகேம்மா, சார் கிட்ட பேசுங்க. விழிப்புணர்வு வணக்கம், சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா,
சரி சரி, எந்த திசையில அந்த மரம் இருக்கு? வீட்டுக்கு எந்த திசையில இருக்கு அந்த மரம்? வளர்றதுக்கு நம்ம வீட்டுக்கும் தூரம் எவ்வளவு கேப் இருக்கு? இருபது அடி இருந்தால் தாராளமாக வளர்க்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. தாராளமாக வளர்க்கலாம், அது பாட்டுக்கு வளரட்டும். எப்போவுமே வீட்டில் இருந்து 3 அடிக்குள்ளே மட்டும் மரங்களை வளர்க்க வேண்டியது. அதுவும் வேறு காரணம்லாம் வேறு வேறு சொல்லுவாங்க, அது அதெல்லாம் இல்லை. ஏதாவது குச்சியை ஒடிஞ்சு தலையில் விழுந்துட்டால் என்ன பண்ணுறது, இது அதில் இருக்கிற பழம் தலையில் விழுந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால வீட்டை ஒட்டி வேணாம், தென்னை மரங்களை வீட்டை ஒட்டி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கெலாம் காரணம் வந்து மட்டை அது பாட்டுக்கு ஏதோ ஒன்று நேரத்தில் காற்றடிக்கும் போது விழுந்துடும். ஆக்சுவலாக அதனால் அந்த மரம் தாராளமாக இருக்கலாம். 3 அடிக்குள்ளே மட்டும் முடிஞ்ச அளவுக்கு மரம் வச்சுக்கிறாம இருங்க. அதில் பர்டிகுலராக வடக்கு பகுதியில் 3 அடிக்குள்ளே எக்காரணம் கொண்டும் மரங்கள் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னா நம்முடைய பொருளாதாரத்தில் தடைகள் இல்லாமல் இருக்க முடியும். நம்ம இமயம் இன்டகிரேட்டட் வாஸ்து அப்படிங்கிறது நம்ம அதை தான் சொல்லிகிட்ருக்குறோம். நீங்கள் யாருக்கெல்லாம் பொருளாதாரத்தில் கடனோ பிரச்சனையோ இருக்குதுன்னு சொல்கிறவங்க எல்லோரும் வீட்டிலேருந்து 3 அடி தூரத்துக்குள்ளே வடக்கு பகுதியில் செடியோ அல்லது மரமோ இருந்தால் எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வரவு செலவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதை பார்க்க முடியும். பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நல்ல வித்தியாசம் தெரியும். உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு இந்த செய்தியை சொல்கிறோமா, நீங்கள் நல்லா இருப்பீங்க, உயர்ந்த நிலையை அடையுங்க. நன்றி மேம். இப்போ சார் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் வார வாரம் நமக்கு சிறப்பான தலைப்புகள் பற்றியும் சொல்லிகிட்ருக்காங்க. ஹலோ ஹலோ, விழிப்புணர்வு வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. ஓகே மேம், டிவி வால்யூம் குறைச்சிக்கோங்க. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு சார்கிட்ட பேசலாம். ஓகேம்மா, சார்கிட்ட விழிப்புணர்வு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம்மா சொல்லுங்க. பிடெக் என்ன முடிச்சிருக்கீங்க? பிடெக்ல அதுல என்ன டிபார்ட்மென்ட் கேக்குறாங்க? பிடெக்ல பிடெக் ஐடி. சரி சரி சரி. ஏன் நீங்க எங்க இந்த மாதிரி இடத்துல வேலை தேடுறீங்க? ஏதோ இதுவா இருக்கே. உங்களுடைய வேலை தேடும் முறையில் ஏதோ ஒரு இடத்துல பிளாக் இருக்கு. முதல்ல அந்த பிளாக் என்னங்கிறத நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிற முடியும். பண்ணிட்டு நான் சொல்றத செஞ்சுக்கிட்டு வாங்க, நிச்சயமா வந்து வேலை கிடைத்து விடும். முதல்ல உங்களுக்குள்ள ஒரு இணக்கமான தன்மை இல்லைன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலா என்ன, உங்க தலைமையில இப்படி கையை வச்சுக்கிருங்க. இப்போ நான் டிவியில் வச்சுருக்கேன் பாருங்கள், உங்கள் தலைமையில் இப்படி கையை வச்சுக்கிறேங்க. நான் இணக்கமாக இருக்கிறேன்னு உங்கள் பேரை சொல்லி இணக்கமாக இருக்கிறேன் இணக்கமாக இருக்கிறேன்னு டெய்லி சொல்லிக்கிட்டே வாங்க. முதல்ல உங்களுக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிக்கும். ஏற்பட்டதுக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பான வேலை கிடைக்கிறதுக்கு நான் சொல்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்கள் பேரை எழுதி எனக்கான சிறப்பான வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதிக்கிட்டே வாங்க. 520 அப்படிங்கிற ஒரு நம்பரை எழுதி அடிக்கடி பார்த்துக்கிட்டு வாங்க. 520 5-2-0 அந்த நம்பரை அடிக்கடி பார்த்துக்கிட்டே வாங்க. இதை பார்த்துக்கிட்டு வர வர உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்குள்ள தடைகள் நீங்கிடும். 48 உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலை அமைஞ்சு கிடைச்சோன்னு கூப்பிட்டு சொல்லுங்கள், நிச்சயமாக நல்லா வந்துடுவீங்க. நிச்சயமா நல்லா வந்துருவீங்கம்மா. வாழ்த்துடமுடன் நல்லதே நடக்கும். தேங்க்யூம்மா. சார் நம்ம நேரம் போனதே தெரியல, நம்ம நிகழ்ச்சியோட நேரம் முடிஞ்சிருச்சா? நீங்க சொன்ன மாதிரி இணக்கமாக இருந்ததா சார்? ஆமா, இணக்கமா இருந்துச்சுல. ஓகே, ரொம்ப நன்றி. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்து விட்டோம். ஸோ கண்டிப்பா நீங்க பாத்துட்டு இருக்க நேர்கள் அப்படின்னா
சார் சொன்ன மாதிரி நீங்கள் வெள்ளிக்கிழமை 12-1 வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்பில் சாரோட நேம் டைப் பண்ணிங்க அப்படின்னா பார்க்கலாம். அதே மாதிரி நமக்கு பயிற்சி வகுப்புகள் நமக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. வரக்கூடிய மார்ச் 2 பெண்களுக்கான மகத்தான மந்திரங்கள் பயிற்சி வகுப்பு நடக்கிறதுக்கு டிவியில் கீழே ஸ்க்ரோலிங் 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ஸ் கால் பண்ணி நீங்கள் முன்பதிவு பண்ணி வாய்ப்புகள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறத நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம நிகழ்ச்சிக்கான மிகப்பெரிய ஒரு பேக் போன் சப்போர்ட் அப்படின்னா ஹெல்தா நலனை மற்றும் சோலை அக்குபஞ்சர் மையம், அவங்க ரெண்டு பேருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். சார் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி நிறைய பேருக்கு நமக்கு நிறைய மாற்றங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகள். சித்தோட்டில் இருந்து பேசினவங்க கூட வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த வர்ற இந்த 2 மகத்தான மந்திரங்கள் பயிற்சியில் கலந்துட்டால் கூட மனத்தடைகளை நீக்கி எப்படி வெற்றி அடைகிறங்கிறது பெரிய அளவில் பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா பிடெக் படிச்சுட்டு வேலை இல்லையா அப்படிங்கிறது வந்து ஏற்புடையதல்ல. நிச்சயமாக அந்த இணக்கங்கிறத சொல்லிகிட்டே வாங்க. சொல்லிட்டு வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த பயிற்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். யாருக்கெல்லாம் வீட்டில் இருக்க பெண்கள் உயரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லோரும் இந்த 2 பயிற்சியை பயன்படுத்திக்கிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்தும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள கூட அந்த பயிற்சிக்கு வர சொல்லலாம். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுவதன் மூலமாக கிடைக்கும் புண்ணியங்கள் அனைத்தும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து சொல்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதனால் தயவுசெய்து சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும், அந்த புண்ணியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். அதோட இன்னையிலேருந்து நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிறங்க, நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம்னு குடும்பத்துக்குள்ளே சொல்லிக்கிறங்க. தனி நபராக இருந்தால் நான் இணக்கமாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள். நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் எங்கள் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் அனைவரும் இணக்கமாக இருக்கிறோங்கிற வார்த்தையை அடிக்கடி மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வாங்க. அந்த இடமே ஒரு ஆனந்தமான இடமாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்த அனைவருடைய வாழ்க்கையிலும் செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும். அவர்கள் குடும்பங்களில் ஆனந்தம் நிறையட்டும். சர்வ மங்களம் உண்டாகட்டும். எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெருகட்டும். ஒரே ஒரு மந்திர மொழியை இன்றைக்கி திருப்பி ஒரே ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி. இன்றைக்கி வந்து முதல்ல சங்கல்பம் பண்ணிக்கிறங்க. அதுக்கடுத்து சிவைய நம சிவ சிவங்கிற மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு அளவு அதிகமாக சொல்லுங்கள். இன்றைக்கி இந்திய பொருளாதாரம் ஒரு தேக்கமான நிலையில் இருக்குது. அதனால் சாமி கும்பிடும்போது இந்தியாவில் இறைநீதி இறங்கட்டும், இந்திய பொருளாதாரம் எழுச்சி பெறட்டும் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய அனைத்து நேயர்களும் வேண்டிக்கிட்டே வாங்க. இந்தியாவில் இறைநீதி இறங்கட்டும், இந்திய பொருளாதாரம் எழுச்சி பெறட்டுங்கிறத சொல்லிக்கிட்டே வாங்க. நிச்சயமாக இந்திய பொருளாதாரம் எழுச்சி பெற்று மக்கள் அனைவரும் ஆனந்தமாக வாழ்வதற்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.